மிக்கி மம்மி மம்மி யாரை கூட மம்மி பிளிச்சோக்கா அக்கியா அருமையான வீடு முடிஞ்சா அமைக்கிற வேண்டியதா யூ ஆர் சோ நாட்டி ஹோல்ட் இட் அப் பிங்கி பிங்கி பாங்கி டம் 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 வணக்கம் அம்மா வணக்கம் நில்லுங்க நில்லுங்க சொன்னதுக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க முத முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க மகாலட்சுமி வரட்டும் அவளை கூப்பிடுங்க என் ஒய்ஃப் சொல்றீங்களா ஆமா லக்கி பொண்டாட்டி பேரு ராஜா ராஜலட்சுமி நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன் அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா என் கண்ணு பட்டுடும் போல இருக்கு என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா தீர்க்க சுமங்கிரி அரும்மா எழுந்திரி இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச ஏங்க உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு இவர் யாரு இல்லையா எல்லாம் ஏற்கனவே ஒட்டி தானே வந்திருக்கேன் இவர் தான் என் மாமனாரு ஏமா நீங்க பாலிஷ் போட்டு முசக்கி தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு தப்பா பேசாதையா நான் இந்த வீட்டு சமையக்காரன் என் மாமனார் கொஞ்சம் வெகுளி படப்படான்னு பேசுவாரு ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது அம்மா தூக்குநாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம் அதெல்லாம் இப்போ இருக்கா என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்தணுங்கிறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன் அந்த யானையை என்ன பண்ணீங்க தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டியா தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா ஆமா அது ஏன் அப்படி நிக்குது டாடி பூச்சாண்டி யோ அது என்ன ஜந்துவா நீ மட்டும் எப்படி பாக்குற எனக்கு ரெண்டு பசங்க இவன் மூத்தவன் அவன் இளையவன் ரெண்டாவது பொம்பளை புள்ளி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி அப்பதான் நான் ஒளிச்சு கட்டணும் நடத்தி ஓவரா பேசுறேன் உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன் அதுலயும் இந்த பசிதான் அந்த மருந்தோட எஃபெக்ட் தான் இப்படி ரெண்டாம் மருந்து மூணா நிக்கலாமா திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க எல்லாம் சரியா போயிடும் வேண்டிக்கிட்டேனே அம்மா ஒரு வருஷம் பாப்பாமா இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன் எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க உங்க போஷனுக்கு போங்க ஆகட்டுமா இங்க தானே இருக்க போறீங்க அவகாசமா அம்மா என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான் எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு பிளீஸ் மாமா மேல போங்க நான் வரேம்மா ரொம்ப பொறுப்பான பொண்ணு பாத்தியா ராமையா அதெல்லாம் சரிதாம்மா ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு என்னடா பொம்பளை வேஷம் போட்டிருக்கேன் தம் அடிக்கிறேன் தம் அடிப்பேன் தண்ணி அடிப்பேன் முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களை அடிப்பேன் அம்மா மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா என்னடா மாமா பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போமா முதவ முத வந்திருக்கீங்கல்ல அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க இது சரியில்ல இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது என்னது பீடி நாத்தம் எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது
அது பீடி இல்லையா, சிகரெட்டு. இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம் சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புகை விடுறீங்க. இது எங்க போஷன்? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளிய போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன், வர்றேன். அம்மா அம்மா அம்மா, எப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்களை இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு லட்சுமி. இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் எங்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்லது உள்ளத பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா. ஹோட்டல் ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடலாம்? இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக தினமும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. ரெடி. இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாருறா. அந்த அம்மாவுக்குதான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட்டு புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது. பாவி பாவி. என் அருகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழ வச்ச போட்டு மறந்துடாத. அடிக்கு வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிளவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா கண்டவன்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. நம்ம நாலு பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கிட்ட அல்ப ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கல சரியில்லையா? ஆறல ஆறல இன்னும் என் மனசு ஆறல. எச்சத்துப்பியான இங்க என்னமோ நடக்குது, ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க. உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்களை குலகாரங்களை ஆக்கிறாத. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன். ம், சரி ரைட்டு போப்பா. பாய் பாய்.